இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலியா அணி டெஸ்ட் தொடரை அடுத்து 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதன் முதல் போட்டி மும்பை மைதானத்தில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் ரோஹித் சர்மா பங்கேற்காததால் இந்திய அணியை ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வழிநடத்துகிறார். இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியின் தொடக்க வீரர் டிராவிஸ் 5 ரன்களை ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் 22 ரன்கள் சேர்த்திருந்த போது ஹர்திக் பாண்டியா அவரை வெளியேற்றினார். மறுமுனையில் அதிரடியாக ஆடிய மற்றொரு தொடக்க வீரரான மிட்சல் மார்ஷ் அரை சதத்தை பதிவு செய்தார். அவர் 81 ரன்களை எடுத்த போது ரவீந்திர ஜடேஜா பந்தில் ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இறுதியாக 35.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆஸ்திரேலியா அணி 188 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்தியா சார்பில் முகமது ஷமி மற்றும் முகமது சிராஜ் தலா 3 விக்கெட்டுகளை எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இதனை அடுத்து 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்குகிறது. மும்பையில் நடைபெறும் இப்போட்டியை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் கண்டு ரசித்து வருகிறார். படப்பிடிப்புக்காக மும்பைக்கு சென்றிருந்த இவர் ஓய்வு நேரத்தில் கிரிக்கெட் போட்டியை காண வந்தார். அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்.